கிறிஸ்தவ வாழ்வு என்பது புதிதாக இருக்க வேண்டும். புதிது புதிதான அனுபவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய கெட்டுப்போன நிலைமையில் இருக்கிற ஒரு அழுகிய நிலைமையில் இருக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்குள்ளே வளருகிறவர்களாக, புதிதான அனுபவங்களை பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்காக நாம் இன்றைக்கு ஒரு காரியத்தை தியானிக்கப் போகிறோம். மனம் திரும்புதலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மனம் திரும்புதல் என்றால் என்ன? இன்றைக்கு அநேகருக்கு இந்த மனம் திரும்புதல் என்ற உடனே மனதிற்குள்ளே வருகிற கேள்வி இதுதான், நான் தான் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டேனே, இன்னும் நான் ஏன் மனம் திரும்ப வேண்டும்? இந்த கேள்விதான் முதலில் வருகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நமக்கும் மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. நாம் மார்க்கு 1:15 நாம் வாசிக்கலாம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இந்த பகுதியில நாம் பார்க்கிறோம், மனம் திரும்புங்கள், விசுவாசியுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மனம் திரும்புதல் என்பது விசுவாசத்திற்கு ஒரு நண்பனை போல இருக்கிறது. மனம் திரும்புதல் விசுவாசத்திற்கு விரோதி அல்ல, நண்பனாக இருக்கிறது. இப்பொழுது நாம் சொந்த கிரியைகளை நாம் பின்பற்றி, நாம் சொந்த பாரம்பரியங்களையும் கிரியைகளையும் நாம் பின்பற்றி வரும் பொழுது இது விசுவாசத்திற்கு நண்பனா இல்லை என்றால் விரோதியா? நிச்சயமாக இது விசுவாசத்திற்கு நண்பன் இல்லை. கிருபையின் சுவிசேஷம்தான் விசுவாசத்திற்கு நண்பனாக இருக்கிறது. அதே போலதான் மனம் திரும்புதல் என்பதும் விசுவாசத்திற்கு நண்பனாக இருக்கிறது. இதைதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புகிறவர்கள் எப்பொழுதுமே விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். மனம் திரும்புகிறவர்கள் யார் தெரியுமா? எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்படுகிறவர்களாய் இருப்பவர்கள்தான். அதை போல தேவன் நாம் செய்கிறது தவறு என்று சொல்லி உணர்த்தும் பொழுது உடனே மன்னிப்பு கேட்கிறவர்கள், இவர்கள்தான் மனம் திரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்படுகிறவர்கள், அதே போல மன்னிப்பு கேட்கிறவர்கள் மனம் திரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். எப்பொழுதுமே தேவனிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். பிறகு அவர் எதையாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு உணர்த்தும் பொழுது நீங்கள் அதை உடனே சாரி, நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சாவியாக இருக்கிறது. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து கொடுக்கிறது.